கேள்வி நீங்க கேளுங்க. திராவிட முன்னேற்ற கழக கூட ஆட்சியை தொடர்ந்து பாஜக விமர்சனம் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. அதாவது தொடர்ந்து வந்து ஊழல் குற்றச்சட்டம் வந்துட்டு மாநில தலைவர் அவங்க மாநில தலைவர் வந்து இது பண்ணிட்டு நஷ்டஈடு கூட கேட்டிருக்காங்க நேற்று அரசு. ஆமா, அது விஷயமா. அதாவது அவங்க ஒரு எதிர்கட்சியா அவங்க வேலையை செய்யறாரு. பாஜக உடைய தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை அவருடைய வேலை என்னன்னா இந்த ஆளுங்கட்சியை குறை சொல்றது அவருடைய இது, இல்லைன்னா அவர் அங்கே அந்த பதவியில் இருக்க முடியும், நீடிக்க முடியாது. அதே நேரத்தில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு செய்தி ஒன்று வருது. இப்போ கூட நேற்று பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு விஷயமா கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் ஊழல் வந்து சென்ற அதிமுக ஆட்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் அவர் எதுவுமே அவங்க பாஜக பொறுத்த வரைக்கும் சரி அண்ணாமலையை சரி பொறுத்து எந்த கருத்தும் அவரை சொல்கிறது கிடையாது. இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 10 மாதமாக மிகவும் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அங்கே துபாய்க்கு போனது வந்து அங்கே ஒரு சர்வதேச கண்காட்சியில் அவங்க வந்து தமிழ்நாட்டுடைய ஒரு ஒரு அரங்கத்தை திறந்து வைக்கிறதுக்காண்டி போயிருக்காங்க. அது மாத்திரமல்ல, இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து முதலீடுகளை வெளிநாடு முதலீடுகளை கொண்டு வர்றதுக்காண்டி, அப்படி முதலீடுகள் கொண்டு வரும்போது இங்கே தொழிற்சாலைகள் உருவாகி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குன்னு வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நம்மளுடைய முதலமைச்சர் வந்து அங்கே துபாய்க்கு போயிருக்கிறாரு. அதை வந்து ஒரு கொச்சைப்படுத்தி இவ்வளோ ஒரு ஒரு அநாகரிகமாக ஒரு படித்தவர், இது சராசரி அரசியல்வாதி சொல்றது வந்து நம்ம நான் பார்க்குறோம். நம்ம ஒரு ஒரு தேசிய கட்சி அதில் ஒரு படித்த நபர் அப்படி இருக்கும்போது அண்ணாமலை இப்படி பேசியிருக்கிறது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. அதை நான் அப்படி அவர் இவ்வளோ தூரம் இதாக பேசுகிறவர், ஏன் அதிமுகவுடைய இப்போ நேற்று கூட அந்த 400 கோடி சொச்சம் ஊழலை கண்டுபிடிச்சிருக்காங்களே பஸ் ஸ்டாண்டு ஊழல், அதை பற்றி எதுவுமே அவர் கருத்து சொல்றது இல்லையே. பலாத்காரம் நடந்திருக்கும் போது சென்ற ஆட்சியில் இருக்கிற மாதிரி நாங்க அந்த ஆட்சி வந்து கண்ணை கட்டிட்டு சும்மா இருந்தாங்க. இப்ப அப்படி கிடையாது, அவங்களை வந்து சம்பந்தப்பட்ட நபர்களை அவங்கள கைது பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ள முறையான விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது சட்டம் இந்த கடமையை செஞ்சுட்டு இருக்கு. அதே நேரத்தில் பொறுத்தவரைக்கும் சென்ற ஆட்சியில் பொறுத்தவரைக்கும் அது உங்களுக்கே தெரியும், உடல் நண்பர்கள் உங்களுக்கு தெரியும், உள்ளாட்சியில் அந்த சம்பவம் நடக்கும்போது அந்த உண்மையான குற்றவாளிகள் அவங்க பிடிபடாமல் அது உண்மையான அந்த விசாரணையை பொறுத்தவரைக்கும் பல சந்தேகங்களை ஒரு இருந்தது. அப்படி இருக்கும்போது எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு எல்லா கட்சிகளும் அது குரல் எழுப்பினாங்க. இப்போ இந்த ஆட்சியை பொறுத்தவரைக்கும் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் அந்த நபர்கள் சம்பந்தப்பட்ட நபர்கள் அது யாராக இருந்தாலும் சரி அவங்கள வந்து அவங்க கைது பண்ணியிருக்காங்க, அதுக்குண்டான முதலமைச்சர் அதுக்குண்டான நீண்ட ஒரு விளக்கமும் கொடுத்துருக்கிறாரு. கட்சியை பலப்படுத்த எங்களுடைய பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் அமைப்பு ரீதியான தேர்தல் பொறுத்த வரைக்கும் அடுத்து இப்போ அந்த 1ஆம் தேதியிலிருந்து நாங்கள் அதை ஆரம்பிக்கிறோம், நாங்கள் அந்த வேலையில் ஆரம்பிக்கிறோம். நாங்கள் மாவட்டந்தோறும் தமிழ்நாடு முழுவதும் கிளைகள் புதுசாக கிளைகள் ஆரம்பிக்கிறது, உறுப்பினர் சேர்த்தல், இந்த மாதிரி பணிகள் நாங்களுடைய மேற்கொள்ள போகிறாங்க. அதே அது மாத்திரம் இல்லாமல் ஒரு புது வரவுகள் இளைஞர்கள் இந்த இயக்கத்துக்கு வர மாதிரி எந்தெந்த யுக்திகளை கையாண்டாங்கன்னா நம்ம இளைஞர்களை வந்து நம்ம இயக்கத்தை கொண்டு வரக்கூடிய அந்த மாதிரி முயற்சிகள் நடக்க போகுது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தலைமை கழக செயலாளராக தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுமரி முதல் சென்னை வரைக்கும் ஒரு சுற்றுப்பயணம், மாவட்டத்தோறும் ஒரு சுற்றுப்பயணம், முதல்ல பொறுத்த வரைக்கும் நிர்வாகிகளோட கலந்துரையாடல், ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற பலம் பலவீனம் இதை ஆராய்ந்து அந்த மாவட்டத்தில் இயக்கத்தை எப்படி நம்ம வலு சேர்க்கிறதுங்கிறதோட முயற்சிகள் நடைபெற போகிறது. வேற ஏதாவது குவஸ்டின்ஸ்? சரி சரி.